ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி, இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அந்த பிச்சு பிச்சான்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேன் வச்சு நல்லா வந்து காயிட்டும். அண்ட் எப்பவுமே வந்து காரக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம வந்து ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆயில் வந்து நல்லா காஞ்சி பிறக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போடணும். நல்லா வந்து இது வந்து பொரிட்டோம். அண்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் போடுற, வெந்தயம் இணைத்துனா காரக்குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். அண்ட் தென் நான் வெந்தயம் வந்து போடுறேன். அண்ட் நல்லா வந்து பொரிட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய்த்தோம். நம்ம வந்து ஆனியனை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ அதே போட்டுக்கலாம். வந்து காய்த்தோம். அந்த பச்சை வாசல் போடுற வரைக்கும் நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்கிடணும். கெட் பாயில் ப்ரோ பண்ணி. அண்ட் ஸோ டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இட்லி வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். எப்பவுமே வந்து காரக்குழம்புக்கு வந்து பெருங்காயம் வந்து கம்பல்சரியாக போடணும். இட் இஸ் அ வெரி குட் ஃபார் இம்யூனிட்டி ஆல்சோ. ஸோ உப்பும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடையிலெல்லாம் வாங்கினா ரொம்ப ஹெவி ரேட் ஆகும். வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னே எனக்கு வந்து எந்த குழம்புமே தெரிஞ்சது கிடையாது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன்றுனா ட்ரை செய்ய தான் வரும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கும். தண்ணி எல்லாம் நம்ம வந்து எந்தளவுக்கு தண்ணி தேவையோ ஊற்றிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. பார்த்தலன்னா எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கொச்சிக்கிட்டு நம்ம ரெடி ஆகி பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு விட்டு 5 to 10 minutes ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும்.